ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மாமன்னன் திரைப்படம் குறித்து பல்வேறு அரசியல் குறியீடுகள் சொல்கிறாங்க. ஏற்கனவே மாமன்னன் குறித்து நம்ம ரெண்டோரும் பேசியிருக்கிறோம். அது தொடக்க நிலையில் வடிவேலுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், உதயநிதிக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், மாரி செல்வராஜனுடைய பாணி எப்படி இருக்கும்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு மூன்று நாட்களாக அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பல்வேறு விஷயங்களில் மாரி செல்வராஜ் பேசியது உட்பட பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் பெறுது. வடிவேலு தான் படத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அந்த மேடையில், கமலஹாசனை வைத்து கொண்டு அவர் சொல்கிறாரு, தேவர் மகன் படம் என்னை ஏதோ பண்ணுச்சு அப்படிங்கிறாரு. இந்த ஏதோ பண்ணுச்சுங்கிறத பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த படம் என்னை ஏதோ பண்ணிருச்சுன்னா பெரிய லெவலில் படைப்பாளி உங்கள் மனதிற்குள் இறங்கி விட்டான்னு அர்த்தம். ஆனால் மாரி செல்வராஜ் அப்படி மட்டும் சொல்லலை. இந்த படம் நல்ல படமா கெட்ட படமா, நல்லதா கெட்டதான்னு நான் குழம்பியிருக்கேன், எங்கள் ஊரில் இந்த படம் ஏற்படுத்திய பாதிப்பு எனக்கு இன்னும் திருக்கு, அதனால் நான் எடுத்த எல்லா படமும் தேவர் மகனுக்கு ஒரு பதிலீடு மாதிரி தான், அதை பார்த்துட்டு தான் நான் கர்ணன் எடுத்தேன், அதை பார்த்துட்டு தான் பரியேறும் பெருமாள் எடுத்துறேன், அதை பார்த்து தான் மாமன்னன், இது தேவர் மகனுக்கு ஒரு பதிலீடு அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் தேவர் மகன் தான் எடுப்பீங்களா, நாங்களும் அதே டோனில் ஒரு படம் எடுப்போங்கிற மாதிரியான ஒரு டோனில் கமலஹாசனை வைத்துக்கொண்டே மாரி செல்வராஜ் பேசினார். அப்போ கமலஹாசனுடைய முகக்குறிப்பில் எந்த புன்னகையும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சயன நிலையில் அவர் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எதுவும் அதை ரீட் பண்ணீங்களா அந்த விஷயத்தை? இல்ல, நிச்சயமா. ஏன்னா இப்ப மாரி செல்வராஜ் இருக்கிற படங்களை எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியால் பாதிக்கப்பட்ட வழியை தன்னுடைய படங்கள்ல வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுவதை நாம பார்க்க முடியுது. சோ அவர் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட சாதியை போற்றி புகழ்ந்து எடுத்த படம் தான் தேவர் மகன். அது அல்லாம அந்த தேவர் மகன் பாத்தீங்கன்னா இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான படம் என்பதை தாண்டி அந்த படம் தேவர் இனத்தின் பெருமையை பேசுகிற ஒரு படமா இருந்தது. சோ அதனாலதான் தேவர் காலடி மண்ணேன அந்த பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா அந்த பாட்டு அந்த படம் வெளியானதற்கு முன்பும் பின்பும் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கான அந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கு எல்லாம் போறவங்க அந்த பாட்டை தான் சத்தமா அந்த வாகனங்கள்ல வச்சுக்கிட்டு அப்படி போறது, அதுக்கப்புறம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகம் இருக்கிற அடர்த்தியாக இருக்கிற இடங்கள்ல இந்த பாடல்களை போட்டு அவங்களை வந்து எரிச்சல் படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த பாடல் வந்து இன்றளவும் பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா கமல்ஹாசன் எந்த நோக்கத்தில் அந்த படத்துல அந்த பாடலை வைத்தாரோ தெரியாது. ஆனா அந்த பாடல் இன்றைக்கு பயன்படுவது பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எரிச்சல் படுத்துவதற்கு தான் பெரிய அளவுல அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதனால் அவர் வந்து காயப்பட்டிருக்காரு, அதைதான் அவரு வெளிப்படையா பேசியிருக்காரு. அதே நேரம் தன்னுடைய படத்துக்கு கமல்ஹாசன் சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது வந்து மாரி செல்வராஜ் என்கிற இயக்குனருக்கு ஒரு பக்கம் பெருமை தரக்கூடிய விஷயமாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கடந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட வலியை வேதனையை அவர் வெளிப்படையா பேசல. இப்ப நீங்களே சொன்ன மாதிரி என்னை என்னமோ பண்ணிடுச்சு அப்படின்னு தான் அவரால் சொல்ல முடிஞ்சதை தவிர, என்னை காயப்படுத்தியது, எங்கள் இனத்தை வந்து வேதனைப்படுத்தியது, அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டீங்களே அப்படின்னு அவரால் வெளிப்படையா பேச முடியல. நீங்க அந்த பேச்சையே பார்த்தா இவர் கமலை பாராட்டுகிறாரா அல்லது பாத்தீங்கன்னா அவரை வந்து திட்டுறாரானே நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவர் பேசியிருப்பாரு. பட் என்ன இருந்தாலும் கமலை மேடையில் உட்கார வைத்து கொண்டு தன்னுடைய மனசில் இருந்ததை பேசினதை வந்து நம்ம ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் மாமன்னன் படம் வந்து அவர் இந்த அளவுக்கு சொல்றாருன்னா அது அவர் என்ன சொல்ல, நிறைய பேர் போஸ்டர்லாம் என்ன போடுறாங்கன்னா தேவர் மகன் சிவாஜி உட்கார்ந்துருக்கிறாரு, கமலஹாசன் நிற்பார். அந்த தேவர் மகன் போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாடி வச்சு கமல் நிற்பார், சிவாஜி கம்பீரமாக இப்படி உட்காந்துருப்பாரு. அந்த ஸ்டில்லையும் நீங்கள் இப்படி தானே படம் எடுத்தீங்க, நாங்கள் எப்படி எடுத்திருக்கோன்னு வடிவேலும் உதயநிதியும் அப்படி சரிசமமாக உட்காந்துருக்கிறத போட்டுட்டு இதில் ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னு இந்த சமூக வலைதளங்கள்லாம் பரப்புகிறாங்க. நீங்கள் அப்படி எதுவும் குறியீடு பார்க்குறீங்களா மாமன்னில்? இல்லை, நான் அப்படியெல்லாம் பார்க்கல. ஆக்சுவலாக நம்ம வந்து சினிமா துறையில் இருப்பதால் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த படத்தில் வடிவேலுடைய கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அந்த மாமன்னங்கிறதே வடிவேலை தான் குறிக்கும். உதயநிதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடிவேலை விட கொஞ்சம் ஒரு கம்மியான ஒரு கேரக்டர்ல தான் அவர் நடிச்சிருக்காரு. அதைத்தான் இவங்க தொடர்ந்து எல்லா ப்ரொமோஷன்லையுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான், அதனால தான் வடிவேலை அப்படி கம்பீரமா. நான் வழக்கமாக வடிவேலுங்கிறது ஒரு காமெடி நடிகர், போஸ்டர்லையும் சரி ட்ரெய்லர் டீசர்லையும் சரி காமெடியனுக்கான இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஓரமாக தான் இருக்கும். இதில் வந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் இவர் ஒரு கதாநாயகனுக்குரிய இடத்துல வந்து வடிவேலு இருக்கார், அவ்வளவுதான். மற்றபடி இந்த போஸ்டர்ல வந்து இந்த ரவுண்ட் பண்ணிட்டு இந்த குறியீடு
அந்த ஹிடன் லேயர் அப்படிங்கிறதுலாம் அந்த வேலை இல்லாதவர்களுடைய வேலை, நான் அப்படி நினைக்கல. பட் அதே நேரம் என் மனசுல ஒரு கருத்து இருக்கு, என்னன்னா இந்த படம் ஒரு பரியேறும் பெருமாள் மாதிரியோ கர்ணன் மாதிரியோ மக்களிடம் ஒரு பெரிய வரவேற்பை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வடிவேலுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். வடிவேலு பாத்தீங்கன்னா ஒரு காமெடியனாக மக்கள் கிட்ட வந்து அடையாளத்தை பெற்ற ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு மக்களால் ரசிக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை சமீபத்துல பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போறது அப்படி இப்படின்லாம் பார்க்கும்போது இதை ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. பொதுவாகவே மாரி செல்வராஜ் படம் அப்படின்னா அதுல வந்து ஒரு வாழ்வியல் சினிமாவாகத்தான் அது இருக்கும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் அதெல்லாம் மிஸ் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தின் மீதான அவநம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓ, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதுவரையும் எதிர்பார்த்ததை விட ட்ரெய்லர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் நம்பிக்கை குறையுது, அந்த படத்தை பற்றி ஒரு 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 பிரம்மாண்டத்துலேருந்து கொஞ்சம் குறையுது உங்களுக்கு. நிச்சயமா. ஆனால் வந்து இந்த படத்தை வந்து அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எல்லாருமே எப்படின்னா, மாரி செல்வராஜ் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, தேவர் மகனில் வந்த எசக்கி தான் இந்த மாமன்னன் அப்படிங்கிறார். அதாவது தேவர் மகனில் ஐயா அருவாளை கொடுங்கய்யா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கமலஹாசன் சொல்கிறாரு, இல்லை இல்லை போய் பிள்ளைக்குட்டியில் படிக்க வைங்கடா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான்டா நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் கமல் பேசுறது ரொம்ப, அது அந்த படம்னாலே இன்னும் போய் பிள்ளைக்குட்டியில் படிக்க வைங்கடான்னு கமலஹாசன் சொல்கிறது தான் அந்த படத்துடைய ஹைலைட்டு சீனே. அதில் வடிவேலு தான் அந்த சீனுக்கு காரணம். அதை கமலஹாசனே மேடையில் சொல்கிறார், தேவர் மகனில் அந்த வீரியமான வசனத்துக்கு காரணமாக நடித்தவர் வடிவேலு தான் அப்படின்னு சொல்கிறாரு. மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எசைக்கு தான் மாமன்னன்ங்கிறாரு. உங்கள் வீட்டில் உங்களுக்காக கையை வெட்டுப்பட்டு அந்த அடிமையாக உங்கள் வீட்டில் இருந்தாரே அந்த வேலைக்காரர் எசைக்கு தான் மாமன்னன்ங்கிறார். இதில் அதான் மீண்டும் மீண்டும் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல சொல்ல வராரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை அதுதான், இவர் எப்பயுமே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வியலை தான் தொடர்ந்து படமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் இன்னொன்று, இதில் மாரி செல்வராஜுடைய பாணி பார்த்தீங்கன்னா, இப்போ பாரஞ்சித்துடைய பாணிக்கும் மாரி செல்வராஜ் பாணிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அவர் நேரடியாக அந்த தலித்த அல்லாத மற்ற சாதியினர் மேல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அவர்களை தாக்கி சில காட்சிகள்லாம் இருக்கும். ஆனா இவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வன்மமும் இருக்காது. குறியீடாக இவர்கள் இன்ன சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். என்ன கேட்டா இந்த படத்தில் அது கொஞ்சம் வெளிப்படையாக பாரஞ்சித் பாணியில் வந்து இவர் அந்த தேவர் சமூகத்தை இந்த படத்தில் சித்தரிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப அந்த தேவர் மகன் உதாரணத்தையே இவங்க வந்து பெரிய அளவில் பேசுவதை வைத்து பார்க்கும் போது இந்த படத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக அந்த சாதி அரசியலை இவர் பேசியிருப்பாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனா நீங்க எனக்கு புரியல, தேவர் மகன் படத்துல வடிவேலும் அதே மறவர் சமூகம் மாதிரி தானே இல்லையா, தலித்துங்கிற மாதிரி அந்த படத்துல காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் ஒரே சமூகங்கிற மாதிரி தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க, வில்லன் ஹீரோ எல்லாருமே ஒரே சமூகங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இல்ல வடிவேலை மட்டும் தலித்து மாதிரி காமிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை நிச்சயம், ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு பணியாளராக இருப்பதனால நிச்சயமாக அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் அவர் இந்த சமூகம் சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அது வெளிப்படையா தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். பட் இப்ப இவர்கள் வச்சு பேசுவதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது நிச்சயமா அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த கதாபாத்திரம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. புரிஞ்சுக்கலாம். இல்ல தேவர் மகன்ல கமல் வடிவேல தேவரா இல்ல வேற சமூகமானு காமிச்சாரான்னு தெரியல. அவர் அதை வடிவேலு கேரக்டரா தான் காமிச்சிருக்காரு, வழி வடிவேலு சமூகம்னு எதுவும் குறியிடல. அதுல சமூகம்னு பார்த்தா நாசரோட சமூகம், சிவாஜி, கமல் இவங்க மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றபடி வேற யாரையும் அவங்க இந்த சமூகங்கிற மாதிரி காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மாரி செல்வராஜ் எடுத்துக்கொள்வதிலிருந்து நம்ம எப்படின்னா, அந்த எசைக்கு தான் இந்த மாமன்னன், உங்கள் வீட்டில் வேலைக்காரராக இருந்தவரை நான் இங்கே மாமன்னன் ஆக்கியிருக்கேங்கிற மாதிரியான டோனை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றாரு. நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இப்படி தானே காமிச்சிங்க, உங்ககிட்ட கை கட்டி நின்னவங்களையும் நாங்கள் மாமன்னனாக காமிச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றதா தான் ஏன்னா அரசியல் குறியீடாக தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்களுடைய படங்கள் அந்த குறியீடுகள் நிறையா இருக்குங்கிறனால நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் அதை மீண்டும் மீண்டும் கேட்குறேன். நீங்கள் பண்ணதுக்கு நான் ஆப்போசிட்டாக பண்ணுறேன்னு சொல்ல வராரான்னு தான் இங்கே நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இல்லை நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அவர் அப்படி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ அந்த படத்தில் இசை அந்த இவர் வடிவேலுடைய கேரக்டருங்கிறது நிச்சயமாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, யதார்த்தத்திலேயே இப்போ நம்மளாம் பார்க்கலாம், பல கிராமங்களில் இந்த மாதிரியான சாதி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே நேரம் இந்த ஆதிக்க சாதிகளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பணியாளர்களாகலாம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த தேவர் மகன் படத்தில் காட்டப்பட்டதை வைத்து நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓ வீட்டில் வேலை பார்த்த ஒருத்தனை நான் வந்து இந்த இதில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நிச்சயமாக
அது அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம அப்படியாதான் பல்வேறு குறியீடுகள் இருக்கு. அதில் மாரி செல்வராஜ் ஒரு கடிதம், இப்போ அவர் பேசலை, அது ஏதோ சண்டீர் பட பிரச்சனை வந்தப்போ ஒரு சேரி பையனின் கடிதம்னு கமலஹாசனுக்கு எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை நேரடியாகவே பயங்கரமாக தாக்கியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருனா, நீங்கள் ஒரு ஆரியர், நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாசம்தான் இருக்கும், உங்களுக்கு ஈழத்தில் இருக்க பாசம் தெரியுமா, தாமிரபரணியில் மிதந்த பிணங்கள் தெரியுமா, மும்பையில் யாரோ வட இந்தியருக்காக தமிழன் குரல் கொடுக்கணும்னு படம் எடுக்கிறீங்களே, உனக்குள் ஒருவன்ல, இந்த மாதிரி டோன்லலாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சண்டீர் படம் வந்தப்பையும் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம், அதில் வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் பேசுனது எல்லாமே ரொம்ப அபத்தம், எங்கள் மீதான வன்முறைன்னு இவ்வளவு நாசுக்காக பேசலை, இன்றைக்கி மேடையில் பேசுன மாதிரி பேசலை. அந்த கடிதத்தில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மிக கடுமையாகவே கமலஹாசனை சாடி பேசியிருக்கிறாரு. இப்போ மாரி செல்வராஜனுடைய இந்த கமல் சந்திப்பை வச்சு அந்த கடிதம் இப்போ திருப்பி திருப்பி எல்லாரும் போடுறாங்க. ஒரு காலத்தில் கமலஹாசனை தாக்கியவர் அதன் தொடர்ச்சி தான் மாமன்னன் அப்படின்னு தொடர்ச்சியாக போடுறாங்க. அது கமல் இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. இல்ல இல்ல, அந்த மாரி செல்வராஜுடைய அன்றைய கோபமும் வேகமும், கமல் மீதான கோபமும் வேகமும் இன்றைக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்க, மாமன்னன் படத்தினுடைய விழாவுக்கு சீஃப் கெஸ்டாவே கமல்ஹாசன் தான் வர்றாரு. அந்த கமல் மீது பழைய கோபம் இருந்திருந்தா, அது ஆரிய பாசம்தான் கமலுக்கு இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கமலுக்கு எந்த பாசமும் இருக்காது அப்படின்னு இன்றைக்கும் மாரி செல்வராஜுக்கு ஒரு கருத்து இருந்தா, தன்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாக்க கமல் சீஃப் கெஸ்டா வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அதை சொல்லல அவரு. என்னன்னா, உதயநிதி ஆசைப்பட்டாருங்கிறதுனால சரி அவரு சீஃப் கெஸ்டா வரட்டும் அப்படின்னு அவர் அனுமதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை மாமன்னன் வெற்றி பெற்றால் கமல் தன்னுடைய ராஜ்கமல் நிறுவனத்துக்கே மாரி செல்வராஜை படம் இயக்குவதற்காக அழைப்பு விடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு அழைப்பு ஒருவேளை மாரி செல்வராஜுக்கு வந்தா அன்னைக்கு இவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை இந்த முடிவுக்கு வரலாம். இதற்கு உண்மையிலேயே கமல் மீது அந்த கோபம் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரலாம். பட் என்ன இருந்தாலும் மாரி செல்வராஜுடைய அந்த கடிதத்தில் வெளிப்பட்ட கோபத்தில் நிறைய நியாயம் இருப்பதா நான் நினைக்கிறேன். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆமாம், அந்த மாரி செல்வராஜின் கருத்து என்பது உங்களை போன்றவர்கள் வைப்பது தான். முற்போக்காக சிந்திக்கிற பலரும் இல்லைங்க, கமலஹாசன் நீங்கள் நினைக்கிற மாதிரி திராவிட இயக்க உணர்வோ தமிழ் உணர்வோ இல்லை, அவருடைய பல்வேறு விஷயங்கள் யாருக்கு சார்பானது, இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்களே வைப்பது தான். அதைத்தான் மாரி செல்வராஜ் என்ற இளைஞனும் அந்த கடிதத்தில் காண்பித்திருக்கிறார். இன்னொன்று, கமலஹாசனை அழைத்திருக்க வேண்டியதில் ஒரு பாரஞ்சித்தின் பங்கு இருக்குமா? பாரஞ்சித் கமலஹாசன் இப்போ சமீபமாக ரொம்ப நட்பாக இருக்கிறாங்க, பாரஞ்சித்தை ரொம்ப பாராட்டுறாரு. அவங்க நீலம் பண்பாட்டு மையத்துக்கே போய் இது கமலஹாசன் சென்று இருக்கிறாருங்க. நடிப்பில் ஒரு பாரஞ்சித் நட்பின் நடிப்பில் கூட கமலஹாசன் அவர் தவிர்க்க முடியாத நிலைக்கு போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, இங்க பாரஞ்சித் தேவையில்லை. ஏன்னா உதயநிதி வந்து கமலஹாசனை வைத்து அடுத்த படம் பண்ணுகிறார். அது இல்லாம அரசியல் களத்தில் கமலஹாசன் உதயநிதியுடைய தயவு வந்து தேவையாக இருக்கிறது, அதுதான் இன்றைய சூழல். அதனால உதயநிதி படம் என்பதால் உதயநிதி அழைத்து கமல் வந்திருக்கார், அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதுல பாரஞ்சித்துடைய ரோல் இருக்கும்னு எனக்கு தோணலை. அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி, இப்ப நம்மை போன்றவர்களுக்கு ஏன் கமல் வந்து ஒரு விருப்பத்திற்குரியவராக இல்லை அப்படின்னா, இப்போ அவருடைய அந்த போலித்தனம் தான். நான் மையம் அப்படின்னு, நான் எப்பயுமே நடுநிலையானவன், நான் மையம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற அந்த ஸ்டாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மை போன்றவர்களுடைய கருத்துக்கு மாறானதா இருக்கு. அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, சமீபத்தில் அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது. அந்த நாடாளுமன்றமே தேவையில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது சாவர்க்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து திறப்பு விழா நடத்துறாங்க. அது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாகி எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அந்த திறப்பு விழாவையே புறக்கணிக்கும் போது கமல் என்னன்னா, அது இந்தியாவுக்கே பெருமை, அதுல கலந்துக்கிறது நம்ம எல்லாருக்குமா பெருமை அப்படின்னு இவர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திராவிடம் பாரு, தமிழன் பாரு, கேரளாவுக்கு போனா நானும் மலையாளி தான் பாரு, பெங்களூர்ல ஒரு விழாவில் பேசும்போது நானும் கன்னடிக்கா அப்படிம்பாரு. அதனால போற இடம் இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய நிறத்தை பேச்சை மாற்றிக்கொள்கிறவர் தான் கமல்ஹாசன். அதனால அவருடைய போலித்தனம் வந்து நமக்கு பெருசா ஓப்பானதாக இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த கருத்தை முன் வச்சோம். மாமன்னன் பல்வேறு குறியீடுகளை பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒரு திரை பகுப்பாய்வாளராகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை காரணமாகவும் பல்வேறு விஷயங்களை இதில் உள்ளீடாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மாரி செல்வராஜை பற்றி, கமலஹாசனை பற்றி, ரெண்டு பேருடைய அரசியலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சில பார்வைகள் உண்டு. மாமன்னன் வந்து தான் அந்த பார்வையில் தரப்போவது இல்லை. அதனால் அந்த பார்வைகளை கொண்டு இப்போது மாரி செல்வராஜ் வெர்சஸ் கமலஹாசன் நடப்பது என்ன, உண்மையில் எதிர்க்கிறார்களா, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய திரை வாய்ப்புகளை வைத்தும்
நீங்கள் அனுமானித்து பல்வேறு கருத்துக்களை இந்த மாமன்னன் குறியீடு மாரி செல்வராஜ் கமலஹாசனை முன்வைத்து பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் உங்களுடைய பார்வைகளை ஜீவாட்டுடைக்கு வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.